ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியா விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்ச மோதகம் சொல்லக்கூடிய கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் மாவு எடுத்திருந்தேன். இதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் போல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் இருந்தாலும் நெய்யும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியிலையும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் இந்த பச்சரிசி மாவை சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடைகளில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வறுத்துட்டு செய்கிறப்போ நல்லா சாஃப்டாக வருங்க. கொழுக்கட்டை ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு பண்ணுங்க, அப்படியே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வறுக்கிற பதம் வந்து நம்ம ஈர மாவாக இருந்து வறுத்தோம்னா கையில் அந்த மாவை தொட்டு பார்க்குறப்போ நல்லா கை சுருக்குங்கிற அளவுக்கு சுடணும். அதே மாதிரி நம்ம வறுக்கிற பாத்திரத்துலேருந்து மேலேருந்து கீழே அப்படியே இறங்கணும் அந்த மாவு, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுபட்டோம். மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை கிண்டிக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கோங்க. கரண்டி வச்சா கிண்டுங்க, ஏன்னா சூடாக இருக்கிறதால கையால் கிண்ட முடியாது. பாருங்க, மாவு நல்லா கிண்டிட்டேன். இப்போ வச்ச இந்த தண்ணி கரெக்டாக பாருங்க, 1 கப்புக்கு 1.5 கப் சரியா இருக்கும். ஃபுல்லாக எல்லா தண்ணியும் சேர்த்து நான் கிண்டிட்டேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஊற விடலாம். இந்த மாவு ஊறிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு தேங்காய் திருகல் வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யிலே நல்லா தேங்காய் திருகல வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் திருகலுக்கு தேவையான வெல்லத்தை சேர்த்துக்கலாம்.
நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கூட இன்னொரு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு விதமான மோதகம் செய்ய போகிறோம், அதுக்கு இன்னொரு பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இதோட 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோட விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கருப்பு எள்ளுங்க. அந்த எள் ஒரு 2 ஸ்பூன் வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு தடவை கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு நம்ம தண்ணி ஊற்றி கலரும் வரல அடுப்பில், அப்போவே வந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக 2 உருண்டை உருட்டுக. உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த 2 உருண்டைகளையும் வச்சு அழகாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. இன்னொன்னையும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல அந்த ஸ்டப்பிங்க ஒன்றுத்தில் வச்சுக்கலாம். தேங்காய், அந்த வெல்லம், ஏலக்காய்லாம் சேர்த்து பண்ணோம்ல அது. இன்னொன்றுத்தில் நம்ம 2வது ரெடி பண்ணோம்ல வேர்க்கடலை, அது வச்சுக்கலாம். ஃபர்ஸ்டில் இதை எடுத்து கொழுக்கட்டை போகிற நீங்கள் இலையை அப்படியே மடித்து கூட பண்ணலாம். நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி மடிச்சுட்டு இதோட மேல் பகுதியை இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வாபுரத்தை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோ தெரியுது இல்லைங்களா, இதை இப்படி ஒரு டிசைன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக ஒரு டிசைன் மாதிரி வரும். பாருங்கள், சூப்பராக பண்ணிட்டேன். இந்த மாவை எடுத்து அழகாக நம்ம விநாயகருக்கு பிடிச்ச சூப்பரான மோதகமாக செஞ்சுக்கலாம். அப்படியே இதை உருட்டி உருண்டையாக லட்டு மாதிரி மோதகமாக செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி கடையில் மோல்டு விற்கும், இதுலேயும் நான் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு உள்ளே சேர்த்துக்கலாம்.
நல்லா மாவு உள்ள வச்சுட்டு இதுக்குள்ள இந்த தேங்காய் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அவ்வளவுதாங்க. மூணு விதமா அழகா சூப்பரா வந்து மோதகம் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் செஞ்சு நாம இட்லி பானையில வேக வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டைகளை பிடிச்சாச்சு. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே மேலே காட்டன் கிளாத் வச்சு கூட அழகாக வந்து ஒயிட் கிளாத் வச்சு போட்டு எடுத்து மேலே அடுக்கி வேக வைக்கலாம். அது இன்னும் நல்லா அடியில் ஒட்டாமல் வரும். இந்த எண்ணெய் எதுக்கு அப்ளை பண்ணுன்னா அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான். நல்லா எண்ணெயை பூசிட்டு பிளேட் இதில் வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வச்சுக்கலாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேணாம், ஏன்னா ஏற்கனவே வெந்து போன மாவு தான் அது. வேகட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு. சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம விநாயகருக்கு பிடித்த மோதகமும் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சூப்பராக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் இன்னும் பிடி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, சுண்டல் இது எல்லா ரெசிபிகளும் இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து அதை பார்த்து செய்யுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். Thank you, friends.